ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12/11/2018 வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை பங்குச்சந்தை எப்படி இருக்கும், கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் என்னென்ன, கூடவே பைவோட் லெவல், குளோபல் ஸ்டாக் நியூஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட் கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க் உங்களை இந்த சேனல் பேஜுக்குள்ளே கொண்டு வரும். சேனல் பேஜில் இருக்கிற ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் மூலியமாக உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ மொபைலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அவோட்டுக்கு கீழே இருக்கிற ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்ல உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம மார்க்கெட் குள்ள போகலாம். ஸோ 12/11/2018 ஃபர்ஸ்ட் நிஃப்டியில எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ போன வாரத்துல 9/11/2018 வெள்ளிக்கிழமை 10,585 அப்படிங்கிற லெவல்ல பங்குச்சந்தை முடிவடைஞ்சிருக்கு. ஸோ வீக் வைஸ் பார்க்கும்போது நமக்கு அந்த வாரமே வந்து, போன வாரம் வந்து விடுமுறை நாட்கள், அதுக்கப்புறமா வந்து முகூர்த்த ட்ரேடிங், ஸோ ஓவராலாக வந்து ஒரு சின்னோண்டு பாசிட்டிவ் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இப்படி முடிஞ்ச மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, 10,620 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிருந்தாலும், 10,500 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணாம மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிறது ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் அப்படின்னும், ஸோ இந்த லெவல் இப்படியே கண்டினியூ ஆகி அடுத்த லெவலான 10,700 தாண்டி ட்ரேட் ஆச்சுன்னா, நாம 10,825 அப்படிங்கிற லெவலை தாண்டும் போது நம்மளோட பையிங்கா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா மார்க்கெட் தன்னுடைய புல்லிஷ் லெவலுக்கு மாறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதே மாதிரி 10,700 அப்படிங்கிற லெவல்லையும் 10,400 அப்படிங்கிற லெவல்லையும் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. மார்க்கெட் ஃபால் ஆகி ட்ரேடிங் நடந்துச்சு அப்படின்னா, 10,450 10,380 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நாம வெள்ளிக்கிழமை முடிஞ்ச லெவலை வச்சு நாம பைவோட் லெவல் இங்க அப்டேட் பண்ணிருக்கேன். ஸோ 10,585 அப்படிங்கிற லெவல்ல வச்சு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் 10,546 ஆகவும், செகண்ட் சப்போர்ட் லெவல் 10,507 ஆகவும், தேர்ட் சப்போர்ட் லெவல் 10,432 ஆகவும் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். அதே மாதிரி ரெசிடென்ஸ் லெவல் பார்க்கும்போது, முதல் ரெசிடென்ஸ் லெவல் 10,621 ஆகவும், செகண்ட் ரெசிடென்ஸ் லெவல் 10,657 ஆகவும், தேர்ட் ரெசிடென்ஸ் லெவல் 10,732 ஆகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நாம கவனிக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகெயின் வந்து ஒரு சின்ன பாசிட்டிவ் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 25,742 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி பேங்க்கு 25,882 வரைக்கும் வெள்ளிக்கிழமை ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் 25,598 லெவலை கட் பண்ணாமல் 25,771 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவலை வச்சு நம்ம பைவோட் லெவல் நாளைக்கு எடுத்தோம் அப்படின்னா, முதல் சப்போர்ட் லெவல் 25,638 ஆகவும், செகண்ட் சப்போர்ட் லெவல் 25,506 ஆகவும், தேர்ட் சப்போர்ட் லெவல் 25,282 ஆகவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. முதல் ரெசிடென்ஸ் லெவல் 25,862 ஆகவும், செகண்ட் ரெசிடென்ஸ் லெவல் 25,954 ஆகவும், தேர்ட் ரெசிடென்ஸ் லெவல் 26,178 ஆகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பைவோட் லெவல்ஸை நம்மளோட நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எஃப்ஐஐ இண்டிஏ டேட்டா பார்த்தோம்னா, 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 6,394 கிராஸ் பர்ச்சஸ் ஆகவும், சேல் வந்து 5,780 ஆகவும், ஸோ நெட் ஆஃப் பர்ச்சஸ் வந்து 614 கோடிக்கு எஃப்ஐஐல நடந்திருக்கு. டிஐஏ பொறுத்த வரைக்கும் 3,039 கோடிக்கு கிராஸா பர்ச்சேஸ் பண்ணி 3,377 கிராஸா சேல் நடந்திருக்கு. நெட்டா சேல் தான் 337 கோடிக்கு மேல நடந்திருக்கு. ஸோ இதை நாம கவனிக்கலாம். அடுத்து ஹை டெலிவரி பர்சன்டேஜில் ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது, மேரிகோ, கோல் இண்டியா, என்டிபிசி, ஐடிசி, ஹெச்சிசிஎல் டெக், இன்ஃபி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஓஎஃப்எஸ்எஸ், அதுக்கப்புறமா வந்து ஓஎன்ஜிசி, 72 ஸ்டாக்குகள் வந்து லாங் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஓரியன்ட் பேங்க், பிசிஜே ஜுவல்லர்ஸ், எஸ்ஆர்எஃப், என்ஹெச்பிசி, மேரிகோ, டிவிஸ்லாப், இன்ஃப்ராடெல், பேங்க் இண்டியா, ஐடிபிஐ, அதுக்கப்புறமா கேஎஸ்சிஎல். 81 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது, இன்ஃபிபீம், மைண்ட்ரி, டாபர், ஜஸ்ட் டயல், எம்எஃப்எஸ்எல், ஐஜிஎல், வேர்ல்டாஸ், மாருதி, ஸ்ரீ சிமெண்ட், அதுக்கப்புறமா வந்து என்பிசிசி.
34 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா புல்ஸ், அதுக்கப்புறமா வந்து சாரி இந்தியன் பேங்க், பால்கிருஷ்ணா இந்தியா, அடுத்தது வந்து அசோக் லீலேண்ட், என்எம்டிசி, டாக்டர் ரெட்டி, சிப்லா, இன்ஃபி, கோட்ரேஜ் சிபி, ஐடிசி, கோத்ரேஜ் இந்தியா. அடுத்தது 17 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் வந்து டிசிபி பேங்க், எம்ஆர்பிஎல், ஓஎஃப்எஸ்எஸ், எஸ்பிஐஎன், ரெப்கோ ஹோம், ஹெச்சிசிஎல் டெக், டைட்டன், ஹிண்டால்கோ, ஜெட் ஏர்வேஸ், விப்ரோ. ஸோ இதெல்லாம் வந்து லாங் அன்வைண்டிங்ல கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்கு. பல்க் டீல்ஸ் நடக்கிற ஸ்டாக்ஸ் வந்து இன்ஃபிபீம், ஜெட் ஏர்வேஸ், பிசி ஜுவல்லர், அதுக்கப்புறமா டெக்ஸ் மேக்கோ இன்ஃப்ரா, இதெல்லாம் வந்து பல்க் டீல்ஸ் நடக்குது. ஸோ இதை நம்ம கவனிக்கலாம். போர்ட் மீட்டிங் நடக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு கவனிக்கும் போது டிவிஎஸ் மோட்டார், ஸோ இந்த கம்பெனியோட மீட்டிங் வந்து ரீப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஜேபி மார்கன் இன் லண்டன் நவம்பர் 28, 2018. அதுக்கப்புறமா வந்து த கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி, ஸோ இங்கே வந்து போர்ட் மீட்டிங்ஸ் அண்ட் அனலைஸ்ட் நடக்குது. ரிசல்ட்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமையில கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஸ், சிஏடிஎஸ் இன்ஜினியரிங், பாரத் டைனமிக்ஸ், கந்தாகிரி ஸ்பின்ஸ், பார்வெக்ஸ் ஃபார்மா, அடுத்தது வந்து சம்பந்தன் ஸ்பின். ஸோ இதிலெல்லாம் வந்து 11ஆம் தேதி ஸ்டாக் ரிசல்ட் வருது. 12ஆம் தேதி ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வர கம்பெனியில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்ஆர் மோட்டார்ஸ், ஸ்ரீ சிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பிரிட்டானியா. ஸோ இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமேலேயுமே முக்கியமான ஸ்டாக்ஸுகளை நாங்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இதில் வந்து கிரி இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது, டிஐசி இந்தியா, அதுக்கப்புறமா வந்து யூனிவர்சல் கேபிள்ஸோ, ஜெட் ஏர்வேஸ். ஸோ இதோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் எல்லாம் 12ஆம் தேதி வருது. ஸோ போன வாரம் வந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸில் கொடுத்துருக்குற நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைட்டன் வந்து நெட் ப்ராஃபிட் க்ரோத்துன்னு கொடுத்துருக்காங்க. 314 crore, 314 crore வந்து நெட் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2.9% மேலே ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு கவனிக்கும் போது ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், என்ஹெச்பிசி, ஜெட் ஏர்வேஸ், சிண்டிகேட் பேங்கு, பிஜிஆர் எனர்ஜி சிஸ்டம், IEX, டாடா மோட்டார்ஸ், சோஃபா, விப்ரோ, இண்டிகோ, ஐஓபி. ஸோ இதெல்லாமே வந்து நியூஸஸ் இருக்குது. ஸோ இதனால் நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. இன்றைக்கி பேன் பீரியடில் இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படிங்கும்போது எதுவும் கிடையாது. 12ஆம் தேதி வரப்போகிற முக்கியமான டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்ட் வைட் குளோபல் டேட்டான்னு பார்க்கும்போது ட்ரேடிங் நடக்கும் போது நடுவில் வருது யூரோப்பில் இட்டாலியன் இண்டஸ்ட்ரி ப்ரொடெக்ஷன் மந்த் ஆன் மந்த் டேட்டா வருது. அப்புறம் யூஎஸ்டி சிஏடியில் பேங்க் ஹாலிடே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குளோபல் பார்க்கும்போது நான் குளோபலை உங்களுக்கு லைவாக காட்டுறேன். நம்ம அதுக்கு முன்னாடி க்ரூட் ஆயில் பார்த்துடலாம். க்ரூட் ஆயில் இப்போ 10:00 எடுத்த டேட்டா பிரகாரம் 59.84 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி டாலர் பார்க்கும்போது நம்மளோட யூஎஸ்டி ஐஎன்ஆர் மதிப்பு 72.66 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு குளோபலையும் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து இன்னைக்கு எடுத்த டேட்டாக்கள். ஸோ இப்போ எடுத்த டேட்டா வந்து உங்களுக்கு ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்லேயோ இல்லை நீங்கள் டெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட்டோ அனுப்பலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு குளோபல் வந்து லைவாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். குளோபல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் வந்து 123 புள்ளிகள் டவுனில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து எல்லாமே எஃப்டிஎஸ்சி 100 வந்து 35 புள்ளிகள் டவுனில் இருக்குது. சிஎஸ்சி டவுனில் இருக்குது. டாக்ஸும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டவுன் ஆகிற நிலமையில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் பார்க்கும்போது நிக்கி 236 புள்ளிகள் டவுனு. மற்றபடி தாய்வான், ஹாங்செங் எல்லாமே வந்து நல்ல டவுன், 1% மேலே டவுனில் தான் இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 50 புள்ளிகள் டவுனில் இருக்குது. இந்த நிலை காலை 9 மணி வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இந்திய பங்குச்சந்தையும் ஒரு நல்ல இறக்கத்தில் கேப் டவுன் கொடுத்து அதுக்கப்புறமா நடக்கிற நிகழ்வுகள் குளோபலை பேஸ் பண்ணி மார்க்கெட் ட்ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ காலையில் 9 மணிக்கு நீங்கள் ட்ரெண்டையும் இன்ட்ராடேக்கு ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா குளோபல் க்ரூட் பேசிக்கான இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரெண்டை தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் உங்களால் பார்க்க முடியலன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு உங்கள் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காலையில் 8:30 போல் ட்ரெண்ட் எப்படி இருக்கும், குளோபல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு
டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்போஸ் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் போகிற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் தேடி வராமல் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் வீக். இந்த நாள் உங்களுக்கு ஹாப்பியான ட்ரேடிங்காக இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச்.